வணக்கம் இனிய நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஐபிபிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்தி. காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின்டீஸ் இன் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் அப்படின்னு சொல்லி ஐபிபிஎஸ்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதில் பங்கேற்கக்கூடிய வங்கிகள் பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு, யூசிஓ பேங்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எடிட் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் 2 ஆகஸ்ட் 2022 இதே தேதி தான் அப்ளிகேஷன் ஃபீஸு வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கும். நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான தேதி வந்து செப்டம்பர் அக்டோபர் 2022. கண்டக்ட் ப்ரிமினரி எக்ஸாம் வந்து செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் 2022. டவுன்லோடு கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிமினரி அக்டோபர் 2022. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ரிமினரி வந்து அக்டோபர் 2022. ரிசல்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிமினரி நவம்பர் 2022. டவுன்லோடு கால் லெட்டர்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து நவம்பர் 22. அடுத்தது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் நவம்பர் 2022. டிக்ளரேஷன் ரிசல்ட் மெயின் வந்து டிசம்பர் 2022. டவுன்லோடு கால் லெட்டர்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஜனவரி பிப்ரவரி 2023. கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து ஜனவரி பிப்ரவரி 2023. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு ஏப்ரல் 2023. உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வந்து விவரங்கள் வேணும்னா நீங்கள் www.ibbs.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பேசிக் க்ரைட்டீரியா ஃபார் அப்ளைங் போஸ்ட். கேண்டிடேட் மஸ்ட் நெசரலி ப்ரொடியூஸ் ரிலவெண்ட் டாக்குமெண்ட், ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பி ஆஃப் சப்போர்ட் தயர் ஐடென்டிட்டி அண்டு எலிஜிபிலிட்டி பர்டைனிங் கேட்டகரி நேஷ்னாலிட்டி குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அதுக்குண்டான டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ஏற்றணும். நேஷ்னாலிட்டி இந்தியன், ஏஜ் வந்து குறைஞ்சபட்சம் 20 வயசுலேருந்து அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும். இதில் இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது மற்ற விவரங்கள்லாம் நீங்கள் இந்த ஆன்லைனில் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆன்லைனை லிங்க் கொடுக்குறேன், அதில் தெரிஞ்சுக்கிட்டு தகுதி ஆர்வம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள்.